Welcome back to our Sudu Vlogs and you're watching Magnificent Century Tamil Episode 16. In the episode la pala swarasyamana sambhavangal kaathirukku vaanga episode kulla pogalam. Sultan Victoria kitta pechu kudukkarar un per enna nee inge endu vandirukkaenu kekkarar adukku ava en per Sadika Valide Sultan tha enna vandu Sadikan per vechanga na vandu muslima convert ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சுல்தானை கொலை பண்ணுறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கா விக்டோரியா. ஹத்திஜா பேலஸில் வேலிடே அந்த பேலஸ் வந்து ரொம்ப நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது, அல்ட்ரேஷன் ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹத்திஜா அவ்வளோ அல்ட்ரேஷன்ஸ்லாம் தேவைப்படாதுமான்றா. அதுக்கு வேலிடே வந்துட்டு உனக்கு வேணுன்னா நீ இப்போவே கூட குடி வந்துடுவேன், ஆனால் ஒரு இளவரசி தங்கக்கூடிய பேலஸ் மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹுரம் ஆமாம் ஹத்திஜாவுக்கு எல்லாமே பெஸ்ட் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறா. முஸ்தஃபாவும் மெஹமதும் கார்டனில் இருக்கிற ஒரு குளத்துக்கு பக்கத்தில் விளையாடிட்டுருக்காங்க. குல்ஷா மை தேவரன் கிட்டே வேலிடேக்கு ஹுரம்மை பிடிக்கவே பிடிக்காது, அவளையே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஏதோ வசியம் பண்ணுற மாதிரி எல்லா பிரச்சனையிலேருந்தும் தப்பிச்சு வந்துட்டே இருக்கா, அவளுக்கு லக் இருக்குது அதை நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மகிதேவன் சொல்கிறான். அதுக்கு குல்ஷா வேலிடே சுல்தானுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக அவங்க ஒன்று உங்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்ல சுல்தானோட லவ் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும்னு மகிதேவன் சொல்கிறாங்க. சுல்தான் ஜெவரில் விக்டோரியா சுல்தானை கொள்றதுக்காக ஒரு கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. குழந்தை மெஹமது குளத்தில் தாமரைப்பூவை பார்த்துட்டு அப்படியே தவறி உள்ளே விழுந்துடுறாங்க. முஸ்தஃபா அதை பார்த்து பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மானு கத்தி அழுறான். அதை பார்த்து மஹிதேவ்ரன் என்ன ஆச்சு முஸ்தஃபா அழுறானேன்னு சொல்லிவிட்டு மெஹமது எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. குழந்தை தண்ணியில் விழுந்ததை பார்த்துட்டு இளவரசர் தண்ணியில் மூழ்கிட்டுருக்காரு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கத்திட்டு மஹிதேவ்ரன் ஓடுறாங்க. இவங்க கத்தினது சுல்தானுக்கு கேட்டு சுல்தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு வராரு. விக்டோரியாவோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுது. மஹிதேவ்ரன் உடனே ஓடி வந்து குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. தண்ணிக்குள்ளேருந்து மெஹமதை வெளியே எடுத்து மெஹமது உனக்கு ஒன்றும் ஆகலையே குலுக்கு குலுக்குறாங்க. குழந்தை அழ ஆரம்பிக்குது, உடனே ஜென்யூனாக சந்தோஷப்படுறாங்க. ஹுரம் சப்போர்ட்டர்ஸ்க்குலாம் ஒரு கேள்வி, இதுவே முஸ்தஃபா தண்ணிக்குள்ளே விழுந்திருந்தா ஹுரமோட ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. மெஹமதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் சுல்தான் இறங்கி ஓட விக்டோரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சுல்தான் போகிறத பார்த்துட்டு இப்ராஹிம் வந்து என்ன ஆச்சு எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்க என்னன்னு தெரில பாதியில் சுல்தான் கிளம்பி போயிட்டாருன்னு காவலாளிகள் சொல்கிறாங்க. ஹத்திஜா பேலஸில் ஹுரமோட வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி லியோ திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுறான். நசு எஃபண்டி திரும்பி பார்க்காத தலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹத்திஜா இந்த வால்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்கே இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க பாஷா வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக இந்த பெயிண்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு லியோவை காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் லியோவை திரும்பி பார்க்க லியோவும் திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுறான். அப்போது நசு எஃபண்டி உனக்கு தலை வேணுமா வேணாமா வா இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. சுல்தான் ஓடி வந்து குழந்தைய தூக்கிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மஹிதேவரன் அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் எப்படியோ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். குழந்தை தண்ணிக்குள்ளே விழுற வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சுல்தான் கேட்க நாங்கள் அவனை தான் பார்த்துட்டு இருந்தோம், டக்குன்னு ஒரு செகண்டில் நடந்து போச்சு, எப்படியோ மஹிதேவன் சுல்தான் தான் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு குல்ஷா சொல்கிறா. இதை சுல்தான் ஜேம்பரோட பால்கனியிலேருந்து விக்டோரியா பார்த்துக்கிட்டு இருக்கா. சுல்தான் மஹிதேவரனுக்கு ரொம்ப நன்றி மஹிதேவரன் காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தஃபாவை தூக்கி ஆறுதல் சொல்கிறாரு. பயப்படாது முஸ்தஃபா எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மஹிதேவரன் பால்கனியில் விக்டோரியா நின்றுட்டுருக்கதை பார்த்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு இப்ராஹிமும் வந்துடுறாங்க. முஸ்தஃபா சுல்தான் கிட்டே என் தம்பி ரொம்ப பயந்து போயிருப்பான், நான் தம்பி கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்ராஹிம் மஹிதேவரன் எங்கேயோ பார்க்குறத பார்த்துட்டு பால்கனியை பார்க்குறாங்க. அங்கே விக்டோரியா நின்றுக்கிட்டு இருக்கா. சுல்தான் மஹிதேவரனை பார்த்து வா நம்ம போகலாம், முஸ்தஃபா அவன் தம்பி கூட இருக்க விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. லியோ நசு எஃபண்டி கிட்ட கேள்வியாக கேட்டு கொடையறான். அவங்க யார், எதுக்கு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்க அவங்க சுல்தான் சுலைமான் கானோட ஹாரத்தை சேர்ந்தவங்க, ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸோட முகத்தை பார்க்கக்கூடாதுன்றது இங்கே சட்டம் அப்படின்னு சொல்லி நசு எஃபண்டி சொல்லிவிட்டு சரி உனக்கு எதுக்கு இதெல்லாம், வா நீ பெயிண்டிங் ஆரம்பிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
வேலிடே ஹத்தீஜா ஹுரம் மூணு பேரும் பேசிக்கிட்டே பேலஸை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நசு எஃபண்டி வா இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்குள்ளே லியோவை கூட்டிகிட்டு போகிறாரு. மகேதேவரன் குல்லிஹால் கிட்ட மெஹமத் இங்கேயே தூங்கட்டும், அப்புறமா அவனோட சேம்பருக்கு அவனை கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்கிறான். குல்லிஹால் மகேதேவரன் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, கடவுள் தான் அவனை காப்பாற்றினாரு, இனி ஒரு நிமிஷம் நீ அவனை விட்டு தனியாக போனேன்னா அவனை கடலில் தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறான் மகேதேவரன். மகேதேவரன் முஸ்தஃபா கிட்ட, நீ தான் உன் தம்பியை காப்பாற்றின, நீ மட்டும் சரியான நேரத்தில் என்னை கூப்பிடலைன்னா நான் மெஹமத்தை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொல்ல, சுல்தான் முஸ்தஃபா எப்போவும் அவனோட தம்பியே ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்கிறாரு. சும்புலா சுல்தான் சேம்பருக்கு வந்து சாதிகாவை திரும்பி கூட்டிகிட்டு போகிறான். சாதிகா ஆனால் என்னை அப்படின்னு இழுக்க, நடந்தது என்னன்னு பார்த்துட்டு தானே இருந்த, வா போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் சும்புலா. அந்த சமயம் இப்ராஹிம் வந்து சும்புலாவை என்ன நடக்குது இங்கன்னு கேட்க, வேலிடே தான் சாதிக்காவை ரெடி பண்ண சொன்னாங்க, பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வரும்போது நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான் சும்புலா. வேலிடே ஹத்திஜா பேலஸ்லேருந்து திரும்பி வந்ததும் சும்புலாவை கூப்பிட சொல்கிறாங்க தாயே கிட்ட. தாயே மெஹமத் குளத்தில் விழுந்துட்டான், ஆனால் மகிதேவரன் காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்ல, எனது மகிதேவரனான்னு கேட்குறா ஹுரம். சாதிகா கேர்ள்ஸ் சேம்பருக்கு திரும்பி வர கேர்ள்ஸ் எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுறாங்க, என்ன இவ்வளோ மேக்கப்லாம் போயிட்டு போட்டுட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, சுல்தான் கிட்டேயா போயிருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. சுல்தான் உன்னை திருப்பி அனுப்பிட்டாரான்னு கேட்க, அவளுக்கு அவ அந்த கேர்ள்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்கான், நிகார் அங்கே வந்து பார்த்துட்டு எங்கே போயிட்டு வரான்னு கேட்க, அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா சாதிகா. யார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சும்புலாவான்னு கேட்டுட்டு முறைக்கிறா நிகார். வேலிடே ஹத்தீஜா ஹுரம் மகிதேவரன் சேம்பருக்கு போகிறாங்க. மகிதேவரன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். மெஹமதை பார்த்துட்டு இருந்த கான்குபைன் கொஞ்ச நேரம் அசந்துட்டா, அவனை தனியாக விட்டுட்டு போயிட்டா, அவன் தண்ணியில் விழுந்துட்டான், நான் உடனடியாக அவனை காப்பாற்றிட்டேன்னு சொல்ல, வேலிடே முஸ்தஃபா ரொம்ப பயந்துட்டானான்னு கேட்குறாங்க. ஹத்தீஜா ஆமாம், முஸ்தஃபாவுக்கு அவன் தம்பியை ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான்னு சொல்ல, அவன் சுல்தான் கூட தான் இருக்கான், நல்லா தான் இருக்கான்னு மகிதேவரன் சொல்கிறான். ஹுரம் மகிதேவரனை பார்த்து நன்றி சொல்கிறா. வேலிடே திருஷ்டிக்கு பரிகாரம் எதாவது பண்ணணுமா, முதல்ல தீ விபத்து இப்போது இது அப்படின்னு சொல்லும்போது, சுல்தான் அங்கே வந்து உங்கள் பேரனுங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க, மகிதேவரனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஹுரம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுல்தான் முன்னாடி, மகிதேவரன் சுல்தான் நீங்கள் மகனை திருப்பி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷமும் படுறாங்க. சும்புலாவும் ஷேகராவும் கிச்சனில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது நிகார் அங்கே வந்து சாதிகாவை சுல்தான் சேம்பருக்கு கூட்டிகிட்டு போயிருக்க போல அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட எத்தனை முறை சொன்னேன் வாயை மூடிட்டுரு அப்படின்னு வளரிட்டாளா அப்படின்னு கேட்க, ஓ அப்போ அது உண்மைதான், நான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான் நிகார். அப்போ நான் தான் உளறிட்டேன்னா, வேலிடே தான் அவளை ரெடி பண்ணி சுல்தான் சேம்பருக்கு அனுப்ப சொன்னாங்க, ஆனால் அவள் சுல்தான் கூட இருக்கும்போது தான் இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாரு, அதனால் அவள் இன்னும் ஃபேவரட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. நீ யார்கிட்டேயும் இதை சொல்லிடாத, முக்கியமாக ஹுரம் கிட்ட, பாவம் அந்த பொண்ணு முகத்தில் அவர் நெருப்பு வச்சிருவா, அந்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் சும்புலா. குல்லிஹால் ஹுரம் கிட்ட மெஹமத்க்கு ஃபீவர் எதுவும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ எப்படி அவனை தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்குறா ஹுரம். நான் மீரிமாக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன், எப்படியும் உடனே திரும்பி போயிடலான்னு தான் வந்தேன், குல்ஷா கிட்ட கொஞ்ச நேரம் அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ ஓனாய்கிட்ட ஆட்டுக்குட்டியை ஒப்படைச்சிட்டு போயிருக்க, என் மகனை நான் இழந்திருப்பேன்னு சொல்ல, அப்படி எதுவும் நினைக்காத, மகிதேவரன் தான் அவனை காப்பாற்றிட்டாங்களேன்னு சொல்கிறா. அப்போது நிகார் அங்கே வந்து நம்ம இளவரசர் ரொம்ப நல்லா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, நீ மகிதேவரனுக்கு நன்றி சொன்னான்னு கேள்விப்பட்டேன், பழைய ஹுரமாக இருந்தால் அவங்கள குத்தம் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல, நான் இந்த அரண்மனைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ தானே அப்படி இருக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு நிகார்கிட்ட சொல்கிறா ஹுரம். நீ அவ்வளோ மெச்சோர் ஆனதுனால நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாதிக்கா மேட்டரை சொல்கிறான் நிகார். வேலிடே தாயை கிட்ட என்ன சொல்கிற தாயே, சுல்தான் சேம்பருக்கு சாதிக்காவை அனுப்புனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அவளை ரெடி பண்ணி சுல்தான் கிட்ட அனுப்பணும், அப்போ தான் இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னு சொல்கிறா. அப்போது ஓகே ஓகே புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க வேலிடே. இவளை திரும்பவும் ரெடி பண்ணலாமான்னு தாயை கேட்க, இப்போதைக்கு வேணாம் நல்ல நேரம் பார்த்து அவளை அனுப்பலாம்னு சொல்கிறாங்க வேலிடே. அப்போ மகிதேவரன் அங்கே வரா.
நிகா கல்ஃபா ஹுரம் கிட்ட ஹதீஜா பேலஸ்க்கு நீங்கள் போயிருக்கும்போது தான் சாதிகா சுல்தான் சேம்பருக்கு போயிருக்கான்னு சொல்லி வேலிடே தான் இதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறா. ஹுரம், சரிதான், இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இளவரசர் குளத்தில் விழுந்ததுனால தான் அவளை அங்கேருந்து திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறா. ஆனால் எப்போ வேணாலும் திரும்ப அவளை அனுப்புவாங்க, வேலிடே ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதிலிருந்து மாற மாட்டாங்கன்னு அவள் சொல்ல, நான் யார் வம்பு தும்புக்கும் போகாமல் செவனேன்னு இருந்தாலும் இவங்க என்ன விட மாட்டாங்க போலன்னு சொல்கிறா ஹுரம். வேலிடே மகிதேவரன் கிட்ட, என்ன ஆச்சு, நான் உன்னை விட்டுட்டு ஹுரம் ஹதீஜா பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போனதுக்கு என் மேலே வருத்தமானு கேட்க, இல்லை இல்லை அது பற்றி நான் கவலைப்படலை, இது வேறு விஷயம்னு சொல்கிறா மகி. சாதிகா விஷயமான்னு வேலிடே கேட்குறாங்க. உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை நான் சுல்தானோட அப்பா காலத்துலேயே ஃபேஸ் பண்ணிட்டேன். ஒரு சுல்தான் ஒரு பொண்ணுக்கு மட்டும் கணவராக இருக்கிறது சாத்தியம் இல்லை, உன்னை போலவே ஹுரமும் சுல்தானை ஷேர் பண்ண கற்றுக்குவான்னு சொல்கிறாங்க வேலிடே. ஹதீஜாவும் குல்ஃபமும் பால்கனியில் நின்று பேசிகிட்ருக்காங்க. ஹதீஜா, என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் அதிகமாக விலகி போயிட்டதாக உணர்கிறேன். எப்போ இந்த உறக்கத்துலேருந்து எழுந்து இந்த கனவு கலைஞ்சு போயிடுமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான். குல்ஃபம், உனக்கு இப்ராஹிம் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனியும் நீ பயந்து பயந்து அவரை பார்க்க வேண்டாம், கொஞ்சம் சிரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறான். இப்ராஹிம் சுல்தான் கிட்ட பேலஸ் வாலில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு கேட்குறாரு. அதுக்கு அது உன்னோட பேலஸ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உன் பெயிண்டிங்கை கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணு, இல்லைனா ஜெம்பிலி ஹோர்ஜா அவரோட தூக்கத்தை இழந்துருவார் அப்படின்னு சொல்கிறாரு சுல்தான். அப்போ ஹுரம் அங்கே வர இப்ராஹிம் கிளம்புறான். ஹுரம் இப்ராஹிம் கிட்ட, இன்றைக்கி உங்கள் பேலஸை போய் பார்த்த ரொம்ப அழகாக இருந்தது, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல இப்ராஹிம் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்படியே நானும் இங்கே என் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா ஹுரம். மறுநாள் கவுன்சிலில் வெனிஸோட அம்பாசிடர் இப்ராஹிம் தலைமை ஆலோசகர் ஆனதுக்காக வாழ்த்து சொல்லிட்டு, பீரி பாஷா கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, எங்களோட உறவு ரொம்ப ஹெல்த்தியாகவே இல்லை, ஆனால் நீங்கள் ஆலோசகர் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு அந்த வெனிஸ் அம்பாசிடர். பீரி பாஷா இந்த எம்பையருக்கு ரொம்ப வருஷமாக சேவை செஞ்சுருக்காரு, அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான் இப்ராஹிம். அதோட வெனிஸ் நாட்டோட எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் பலமாக இருக்கும், பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன். ரோமில் வேட்டிகன் சர்ச்சுக்கும் மார்ட்டின் லூதர்ன்ற ப்ரீஸ்ட்டுக்கும் ஏதோ பிரச்சனையாமே, அவர் சர்ச்சை கேள்வி கேட்குறாரு, அதை பற்றி என்ன முடிவு எடுத்தீங்கன்னு இப்ராஹிம் கேட்க, போப் லூதரை ஊரை விட்டு அனுப்பி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். இன்னும் மக்களோட இளவரசர்களோட மந்திரிகளோட சப்போர்ட்டோட திரும்ப வந்து சர்ச்சை ஃபிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் பலவீனம் ஆக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். மக்கள் அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காகவும் சொர்க்கத்தில் அவங்களுக்கான ஒரு இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் சர்ச்சுக்கு தங்கம் வழங்கணுன்ற சர்ச்சோட ரூல்ஸை வந்து நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு இப்ராஹிம் சொல்கிறான். ஹுரம் கேர்ள்ஸ் சேம்பருக்கு சாதிகாவை வந்து மீட் பண்ணுறாள். நீ ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்க, நான் ஃபேவரட் இல்லைன்னு சொல்லி என்ன இங்கே திருப்பி அமுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா சாதிகா. கவலைப்படாத, நீயும் ஃபேவரட் ஆகிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை யார் இங்கே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னு கேட்குறா ஹுரம். சாதிகா, இப்ராஹிம் தான் என்ன இங்கே பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்ல ஹுரம், ஓஹோ இதுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறா. அப்போது சிம்புலா அந்த சைடு வந்து சாதிகாவை அனுப்பி வச்சுட்டு ஹுரமை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஹுரம் சுல்தான்னு கேட்க, பாவம் நீ வெறும் அந்த புறத்தோட ஆகா, உன்னால் என்ன செய்ய முடியும், என்னோட ஆசையெல்லாம் உன்னால் நிறைவேற்ற முடியாது சொல்கிறா ஹுரம். சுல்தான் கவுன்சிலுக்கு வந்து வெனிஸ் அம்பாசிடர் என்ன செய்தி கொண்டு வந்திருக்காருன்னு இப்ராஹிம் கிட்டே கேட்குறாரு. மார்ட்டின் லூதரை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னு இப்ராஹிம் சொல்ல, ஆமாம் போப் அவரை வெளியேற்றி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு சுல்தான். பைபிளை வேறு அவர் ஜெர்மன் லாங்குவேஜுக்கு மொழிபெயர்க்க போகிறதா கேள்விப்பட்டேன், இப்போது இருக்கிற லாட்டினை நிறைய பேருக்கு தெரியாது, ஜெர்மனில் மொழிபெயர்த்தா அப்புறமா எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் வரும், அதில் எல்லோரும் சர்ச்சை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாரு சுல்தான். அப்படியே இப்ராஹிம், உன்னோட வெட்டிங்க்கு வர இன்வைட் பண்ணியா அப்படின்னு கேட்க,
இப்ராஹிமுக்கும் ஹத்திஜா சுல்தானுக்கும் மேரேஜ் இருக்குது, அதுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபுல்ஃபார்ம் ஹத்திஜா கிட்ட இப்ராஹிம் முஸ்தஃபாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வராரு, அப்போ நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹத்திஜா, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் குல்ஃபம், என் கல்யாணத்துக்கப்புறம் நீயும் எங்கள் கூட வந்துடு அப்படின்னு சொல்ல, குல்ஃபம் என்னால் வர முடியாது, நான் வந்து இங்கே தான் இந்த பேலஸை சேர்ந்ததான், என்னால் வெளியே வர முடியாது, கவலைப்படாதீங்க பேலஸ் பக்கத்தில் தானே இருக்குது, நான் அடிக்கடி உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா குல்ஃபம். அப்போ ஹுரம் அங்கே வர, என்ன நீங்கள் ஹத்திஜா சுல்தான் கூட போகலையா அப்படின்னு கேட்க, குல்ஃபம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு துணையாக ஒரு நல்ல பொண்ணை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹுரம் நிகார்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நினச்சி பார்க்குறா, சாதிகா இனிமேல் மெஜஸ்டியோட சேம்பருக்குள்ளே போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை நினச்சி பார்க்குறா. ஹுரம் ஹத்திஜா கிட்ட, எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், ரொம்ப அமைதியான ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு, அவங்க வந்து வேலிடியோட சர்வீஸில் தான் இருக்காங்க, அவளை வேலிடேக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவள் பேரை கூட மாற்றிருக்காங்க, அவங்களை முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க, அவள் பேர் சாதிகா அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குல்ஃபம் தாயே ஏற்கனவே சாதிகா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹத்திஜா ஆமாம்மா வேலிடேக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் கூட அனுப்புவாங்களா அவங்கள அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் அவங்களோட செல்ல மகளாச்சு, அவங்க எப்படி நீங்கள் கேட்டு வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஹுரம் சொல்கிறான். ஓகே நான் கேட்டு பார்க்குறேன்னு ஹத்திஜா சொல்கிறா. சாதிகா கிட்ட வேலிடே, என்ன நீ கொஞ்சம் நேரமாக சிரிக்கவே இல்லை, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன சுல்தான் சேம்பருக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் பாதிலேயே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா சாதிகா. கவலைப்படாத, நீ இதே மாதிரி உன்னோட சர்வீஸை எனக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் மறுபடியும் உன்னை அங்கே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க வேலிடே. இப்போ நீ போய் முஸ்தஃபாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. சுல்தான் இப்ராஹிம் கிட்ட, நம்ம வந்துட்டு இந்த நம்மளோட எனிமீஸை சேர விடக்கூடாது, மார்ட்டின் லூதரையும் அந்த சர்ச்சையும் எப்போவுமே பிரித்தே வச்சுக்கணும், நம்ம அதுக்கான எல்லா பாலிசிஸும் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக நம்ம லூதரையும் ஜெர்மனி ரூலர்ஸையும் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்க எப்போவுமே போப்பையும் ஸ்பானிஷ் லீடர்ஸையும் எதிர்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அஹமத் பாஷா அங்கே வந்து, நாளைக்கு நான் ஈஜிப்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சுல்தான் ஈஜிப்டோட ஒழுங்குமுறைக்கு நீ தான் பொறுப்பு, நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அஹமத் பாஷா. அது மட்டும் இல்லை, நான் ஈஜிப்டில் புதிய வருமானத்துக்கான ஸ்கோப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ராஹிம் உனக்கு காதி சாதி மெஹமத் எஃபண்டியே தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, அவரும் உன் கூட வருவார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அஹமத் பாஷா, இல்லைல்ல என் கூட வர்றதுக்கான ஆட்களை நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இவர் கண்டிப்பாக உனக்கு உன் கூட வருவார், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். சுல்தான்கிட்ட அவர் சுல்தான் ஆரம்பிக்க, காதிசாதி எஃப்டி நீங்கள் உடனே உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆரம்பிங்க, நாளைக்கு நீங்கள் அவர் கூட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு சுல்தான். இப்ராஹிம் அந்த காதிசாதி மெஹமத் கிட்ட தனியாக கூப்பிட்டு, நீங்கள் வந்து அஹமத் பாஷா என்னென்ன பண்ணுறான்றத எனது நோட் பண்ணி எனக்கு எழுதிக்கிட்டே இருங்க, அதுக்கு தான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மஹிதேவரன் சேம்பர்லாம் குல்ஷா மஹிதேவரன் கிட்ட, உங்களுக்கு இன்னும் வயிற்று வலி சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, இது வெறும் கோல்டாக தான் இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆனால் என்னை தலை சுத்த தான் சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான் மகிதேவரன். அதுக்கு குல்ஷா, உங்கள் தலை சுத்த வயிறு வலி பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு குல்ஷா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் எனக்கு ஷர்பத் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி மகிதேவரன் அனுப்புகிறாங்க. ஹத்திஜாவும் இப்ராஹிமும் முஸ்தஃபாவோட கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அப்போ ஹத்திஜா கிட்ட, இப்ராஹிம் நீ வந்து பேலஸ்க்கு போயிருந்தியா, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, பேலஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு இப்போவே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறா ஹத்திஜா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போகிற நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான் இப்ராஹிம். அப்போ சாதிகா முஸ்தஃபாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வர, ஹத்திஜா இப்ராஹிம் கிட்ட, சாதிகாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இப்ராஹிம் நசு எஃபண்டி இவளை தனியாக சுற்றிட்டுருக்கிறத பார்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், நான் தான் இங்கே சும்பலா கிட்ட சொல்லி நம்ம பேலஸில் சேர்த்து, அது நல்லதாக போச்சு, இவன் அந்த தீ விபத்துலேருந்து இளவரசர்களை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், நான் இன்னும் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் நான் ஒரு வேளை அவளை
மெய்ட் ஆஃப் ஹானராக நம்ம பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வருவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு இப்ராஹிம் கிட்ட சொல்ல அது சரியாக இருக்கும்னு சொல்கிறான் இப்ராஹிம். குல்னிஹால் ஹுரம் கிட்ட ஹதீஜா சுல்தான் எதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா, ஓகே வேலடே சுல்தான் எதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நான் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு அந்த பொண்ணு இந்த பேலஸில் இருக்க மாட்டாள், இது இல்லைன்னா வேறு ஒரு வழியை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹுரம் சொல்கிறான். அதுக்கு இவ இல்லைன்னா இன்னும் 1000 கான்குபென்ஸ் இருக்காங்க இங்கே, இவை போனால் இன்னொருத்தையும் அனுப்புவாங்க, அதை எப்படி நீ தடுக்க முடியும் அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, சுலைமான் என்னை தவிர வேறு யாரையும் கண் எடுத்து கூட பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹுரம். அவன் மனசுலேருந்து இந்த புயல் எப்போ ஓயும் அப்படின்னு சொல்லி குல்னிஹால் கேட்க நான் சாகும்போதுன்னு சொல்கிறா ஹுரம். இதோட எபிசோட் 16 Part 1 முடிச்சுக்கலாங்க. அடுத்த பார்ட்டில் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் அவர் ஷோ விலாக்ஸ்.